ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். ரெகுலரா நம்ம வந்து மார்னிங் வந்து இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக அவல் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப்பனா பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கோம். இதில் நாம் அவலை வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா திக்கான அவலை நாம் தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வடித்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இனி இதை ஸ்ட்ரைனரில் போட்டு வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு அவல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை நாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒருக்கா வாஷ் பண்ணி அந்த வாட்டரை மட்டும் நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டால் போதும், நமக்கு அவல் நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். இனி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இனி இது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட் நாம் ஆயில் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கூடிய இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இனி இதில் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கியாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகியாச்சு. இதில் நாம் ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த அவலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மிலேயே வச்சு நாம் இதை மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இனி இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து சிம்மிலே வச்சு இந்த மாதிரி 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்கும்போது இந்த மசாலாலாம் நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிரும். இனி இதில் கடைசியாக வறுத்த நிலக்கடலை இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லியலை, அதையும் சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மசாலாவல் ரெடி ஆகியாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.